குருநாகல் நகரில் போலி லொத்தர் சீட்டு. கண்டியில் கோழிப்பண்ணை ஒன்றிலிருந்து 240 கோழிகள் மாயம். பணத்தை வைப்பிலிடும் இயந்திரத்தை கொள்ளையிட்டு சென்ற கொள்ளையர்கள். இலங்கையில் நடப்பது என்ன? இலங்கையில் போலி லொத்தர் சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதனால் அவதானமாக இருக்குமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதற்கமைய குருநாகல் நகரில் விற்பனை செய்யப்பட்டு வந்த 232 போலி லொத்தர் சீட்டுகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். போலி லொத்தர் சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து குருநாகல் போலீஸ் உத்தியோகத்தர்கள் நேற்று மாலை திடீர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர். அங்கு 232 போலி லொத்தர் சீட்டுகளை வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். வாழச்சேனை பிரதேசத்தை சேர்ந்த 26 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று குருநாகல் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கண்டி கம்பளை கத்திரளியத்த பொழ்வத்த பிரதேசத்தில் உள்ள கோழிப்பண்ணை ஒன்றிலிருந்து நன்கு வளர்ந்த 240 கோழிகள் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கோழிப்பண்ணையின் கூண்டுகளில் இரும்பு வலைகளை அறுத்து கோழிகளை திருடி சென்றதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருடப்பட்ட போது கோழிப்பண்ணையில் சுமார் 2000 கோழிகள் இருந்ததாக அதன் உரிமையாளர் துமிந்த குமாரன் நவரத்ன போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக யாரும் கைது செய்யப்படவில்லை. சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர். கண்டி கம்பளையில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் நேற்று 25 நள்ளிரவு 12:40 மணி அளவில் ஆயுதம் ஏந்திய கொள்ளையர் குழு ஒன்று வங்கியின் பாதுகாப்பு ஊழியரின் தலையில் துப்பாக்கியை வைத்து அவரை நாற்காலியில் கட்டி வைத்து பணம் வைப்பிலிடும் இயந்திரத்தை அகற்றி அதனை வேனொன்றில் ஏற்றி தப்பிச் சென்றுள்ளதாக கம்பளை போலீசார் தெரிவித்தனர். கொள்ளை நடந்த வங்கியின் முன்புறம் வந்த KDH வகை வேனை குறுக்காக நிறுத்திவிட்டு அங்கு வந்த முகமூடி அணிந்த 4 பேர் பாதுகாப்பு ஊழியரின் தலையில் கை துப்பாக்கியை காட்டி அவரை மிரட்டி காட்டி போட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த பணம் வைப்பிலிடும் இயந்திரத்தை கழற்றி வெளியே இழுத்து வந்து வேனில் ஏற்றிவிட்டு தப்பிச் சென்றதாக பாதுகாப்பு ஊழியர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தன்னை கட்டியிருந்த கயிறுகளை அவிழ்த்து வங்கியின் அவசர சமிஞ்சை ஒளி பொத்தானை அடித்ததாகவும் குறித்த வேனின் இலக்கத்தையும் தாம் எழுதி வைத்ததாகவும் குறித்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் சைரன் ஒளியை அறிந்த வங்கி அருகில் உள்ள கம்பளை தலைமையக போலீஸ் அதிகாரிகள் வந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை குறித்த கொள்ளையர்கள் பயணித்த வாகனம் என சந்தேகிக்கப்படும் வேனொன்று பேராதனை கலகா சந்தி பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த வேன் ஹெம்மதகம பகுதியில் வாடகைக்கு பெறப்பட்ட ஒன்று என்றும் அதன் சாரதியை மற்றும் ஒரு கொள்ளையருடன் இறக்கிவிட்டு அந்த வேனை மேலும் 4 பேர் பலாத்காரமாக எடுத்துச் சென்றதாகவும் பின்னர் அதிகாலை 5 மணியளவில் குறித்த இடத்திற்கு மீண்டும் வந்து தன்னை கட்டி வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் வேனின் சாரதி போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். குறித்த இயந்திரத்தில் 646,700 ரூபா பணம் இருந்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை போலீஸ் விசேட குழு ஒன்று முன்னெடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்தீர்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.